श्रीमान्वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्भृतिपर्यन्ताय विराज सरस्वति तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्दे बृन्दावनचरं वल्लवे जनवल्लभम् जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् जन्माद्यस्य यतोऽन्वया जगृतश्चात्मेषु विज्ञस्वरः तेने ब्रह्म सदायादिकवये मुख्यन्ति यं सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यम् परम् धीमहि धर्मप्रोज्झितगैतमोऽत्र परमो निर्मत्सराणाम् सताम् वेद्यम् वास्तवमत्र वस्तु शिवतम् तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किम् वा परेश्वरः सद्यो हृद्यवरुध्यते यत्र गतिभिः शुश्रूषिभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितम् फलम् सुखमुखादमृतद्रवसंयुतम् पिबत भागवतम् रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः नमो इप श्रीमद्भागवतत्तुल एडावद स्कंधत्तुल नृसिंहावतार घट्टत्तुक्कु वंदिरुक्कोम் பிரகலாத சரித்திரத்தை நம்ம இப்போ அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். அதுல பிரகலாதன் தன்னோட இருந்திருக்கிற சிஷ்யர்கள், தன்னோட இருந்திருக்கிற சகாத்தியாயிகளுக்கு, அசுர பசங்களுக்கு உபதேசம் பண்றோம். என்ன மாதிரி உபதேசம் பண்றான்ற விஷயத்த நாம இதுக்கு முன் உபன்யாசத்துல பார்த்தோம். அந்த பசங்க எல்லாமும் கேட்கிற, அப்ப நாம எல்லாரும் ஒரே சமயத்துலதான் இங்க பாடம் வாசிக்க வந்திருக்கோம். எனக்கு தெரியாத வாத்தியார் உனக்கு ஒன்றும் உபதேசம் பண்ணல. வாத்தியார் உபதேசம் பண்ணாத இந்த சண்டாமுற்காடுன்னு சொல்லக்கூடிய வாத்தியார் நமக்கு உபதேசம் பண்ணாத இருக்கச்சே, நாம எதுக்காக உனக்கு மாத்திரம் இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது என்று கேட்டுண்டு அதுக்கு சமாதானம் சொல்லி சொல்றார். வாஸ்தவம் எனக்கு இந்த செண்டாமற்காள் உபதேசம் பண்ணி இந்த ஞானம் ஏற்படல. எனக்கு அம்மாவனுடைய கர்ப்பத்துல இருக்கச்சே நாரதர் பண்ண உபதேசத்தினால எனக்கு இந்த ஞானம் ஏற்பட்டதுன்னு அந்த சந்தர்ப்பத்தையும் பிரகலாதம் தெரிவிச்சார். அதைதான் நாம் இதுக்கு முன் உபன்யாசத்துல பார்த்தோம். नालम् द्विजत्वम् देवत्वम् रुहित्वम् वासुरात्मजाः प्रीणनाय मुकुन्दस्य न वृत्तम् न बहुज्ञता न दानम् न तपोनेज्य न शौचम् न व्रतानि च प्रीयते मलया भक्त्या हरिरन्यद्विडम्बनम् प्रह्लादम् तन्नुडैय தோழர்களுக்கு, தன்னுடைய தன்னுடன் கூட படிக்கிற அசுர குழந்தைகளுக்கு கடைசியாக பண்ண உபதேசம் இது. நாலம் திஜத்வம் தேவத்வம் ரிஹித்வாம் ரிஹித்வம் வாசுராத்மஜாஹ. நீங்க எல்லாரும் நினைக்கலாம், ஹே அசுராத்மஜாஹ, அசுர குழந்தைகளே என்று தன்னோட தானும் சேர்ந்துதான் அதுல வரும். அசுர குழந்தைகளும் சேர்ந்து வந்தானே இவரும். அப்படி இருக்கச்சே பிரகலாதம் சொல்லச்சே, நமக்கெல்லாம் பெருமாள் ரட்சணம் பண்ணுவேரா? அதுக்கு எதனா பிறப்புனால, பெருமாளை அடையறதுக்கு பிறப்புனால ஒரு சிறப்பு வரணுமா என்றால் அப்படி ஒண்ணும் கிடையாது. பிராமணனா பிறந்த மாத்திரத்தினாலேயோ, தேவதையாக இருந்த மாத்திரத்தினாலேயோ பெருமாளை அடைய முடியாதுப்பா. நாலம் திஜத்வம் தேவத்வம் ரிஷித்வம் பிரீணனாய முகுந்தஸ்ய நவருத்தம் ந பகுஜதம்.
ரொம்ப ஆச்சாரமா இருந்தா தான் பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவே. நிறைய வாசிச்சிருக்கிறவாள் யார் இருக்காளோ அவளை தான் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவே. அப்படி எல்லாம் பண்ணாதான் பெருமாள், அப்படி இருக்கிறவாளிடத்துல தான் பெருமாளுக்கு பிரீத்தி வரும். இப்படி எதனா சொல்லலாமா என்ன கேட்டேன். நதானம் நதபோ நேஜ்யான் நசௌச்சம் நவ்ரதானிச்சார்லாம் நிறைய நிறைய வாரி வாரி வழங்குறவர்களாக இருந்திருக்காளோ அவா விஷயத்தில் தான் பெருமாளுக்கு பிரீத்தி வரும். இல்ல சரீரத்தை வருத்தி கொண்டு ஏகாதசி உபாசம் மாதிரி இருக்கிறவா இருக்காளோ அப்படி வருத்தின்னு யாரெல்லாம் பண்றாளோ அவள் விஷயத்தில் தான் பெருமாளுக்கு பிரீத்தி வரும்ன்றது எதனா உண்டா? கிடையாது. நசௌச்சம் நவ்ரதானிச்ச, நசௌச்சம்னா சுத்தமாக இருக்கிறதுன்றதுல வெறும கையெலம்பிக்கிறது கையெலம்புறதுன்னு சொல்லிட்டு தோண்டி தோண்டியா ஜலத்தை கொட்டிட்டு கையெலம்பிருந்தா அது பெரிய சுத்தமா ஆயிடாது. அது அந்த சுத்தம்ன்றது இருக்க அந்த செயல்ல இருக்கணும், மனசுல இருக்கணும், அது ரெண்டுலயும் இருந்தா வரும். அது பிரியதே மலையா பக்தியா ஹரிரண்ய விடம்பனம், பெருமாளிடத்துல மனப்பூர்வகமான ஒரு பக்தி நாம பெருமாளிட ஆசிரியச்சு சேவிக்க செய்ய பெருமாள் நமக்கு அனுகிரகம் நிச்சயம் பண்ணுவே. அந்த பெருமாள் நம்மளை எப்பவும் கைவிட மாட்டேன், அந்த பெருமாள் ஒத்தர் தான் நமக்கு கதி என்று இந்த மனப்பூர்வகமான பக்தி இருந்ததுன்னா போறோம். மீதி எல்லாம் வெறும் பட்டாட்டோப்பம் ஆடம்பரம் தான், அவ்வளவுதானே தவிர நீ அசுர குழந்தைன்னு சொல்லி நமக்கு எல்லாம் பெருமாள் ரட்சணம் பண்ண மாட்டேன்னு நீங்க யாரும் நினைக்காதுங்கோ, நமக்கும் பெருமாள் ரட்சணம் பண்ணுவே என்று சொல்ற கடைசியில விடம்பனம் ததோஹரௌ பகவதி பக்திம் குருதா. ஆகையால பெருமாளிடத்துல பக்தி பண்ணுங்கோ, அவரிடத்துல பிரீத்தியோட இருந்துக்கோங்கோ, பெருமாளிடத்துல விசுவாசத்தோட இருந்துக்கோங்கோ என்று பிரஹ்லாதன் தன்னோட இருக்கிற குழந்தைகளுக்கு உபதேசம் பண்றேன். எந்த உபதேசத்தை கேட்ட உடனே அது அப்படியே அந்த அசுர குழந்தைகளுக்கு மனசுல படிஞ்சு போயிடுத்து. ஓ சரி, பிரஹ்லாதன் சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப சரியா இருந்துருக்கு, நாரதனுடைய உபதேசத்திலேருந்து கேட்ட ஒரு விஷயம் வாஸ்தவம், நாமளும் இனிமே கிரணிகசிப்புவ மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெருமாள் தியானம் பண்ணா போறோம். நாம அசுர குழந்தைகளாக ராட்சச குழந்தைகளாக நாம இருந்தாலும் கூட நம்மளையும் பெருமாள் ரட்சிப்பேன்றதுதான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதோட நிக்கல இந்த பசங்க, இந்த பசங்க எல்லாம் போய் சண்டாமர்க்கால் இருக்காள், இவளுக்கு ஆச்சாரியன் இருக்காள், அவரிடத்துல போய் சொல்ற எனக்கு எங்களுக்கு பிரஹ்லாதன் இப்படி அத்தியுதமான ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கான், நீங்க இத்தனை நாளா இதை சொல்லி கொடுக்காத எங்களை ஏமாத்திட்டு. பிரஹ்லாதன் சொல்றதுதான் சரியா எனக்கு தோன்றது. ஆகையால நாங்க இனிமே பெருமாளை தான் தியானம் பண்ண போறோம், சாட்சாத் மகாவிஷ்ணுவை தான் உபாசனம் பண்ண போறோம் என்று போய் தீர்மானமா மொத்த பேரும் சொல்லிட்டார். இத சொன்ன உடனே அப்பா இதுக்கு மேல இருந்தாக்க ஹிரண்யகசிப்பு நம்மள பிராணனை வாங்கிடுவான், இத போய் நாம நேர போய் சொல்லிடணும், உன் பிள்ளையினுடைய பிரபாவம் இந்த மாதிரி இருந்துருக்குப்பா, நான் சொல்றது மாத்திரம் இல்ல கேட்கறது மாத்திரம் இல்ல, தான் கெட்டு போனதும் இல்லாத சந்திர புஷ்கரனையும் கெட்டடிச்சாலான்னு சொல்லுவா. அந்த மாதிரி தான் ஹிரண்ய கட்சி போவ நினைக்காத இருக்கிறது போக மீதி அசுர குழந்தைகள் எல்லாத்தையும் கெட்டடிச்சுட்டான் இந்த பிரஹ்லாதன், எனக்கு இதுக்கும் பொறுப்பு இல்லப்பா, அத போய் நான் சொல்லிடுறேன் சண்டாமற்கால் சொல்லி கொடுத்ததை கேர் பண்ணவே இல்லையா, அதை பத்தி நினைச்சே பார்க்கலையா. சரி என்ன இப்படி சொல்றிருக்க, இவன் சொல்றதுதான் ரொம்ப சந்தேகம் இதுவா இருக்கு நியாயமா இருக்குன்னு சொன்னது. ஆலட்சிய பீதஸ்வரிதோ ராஜ்ய ஆவேதயத்யதாம் ஸ்ருத்வா தத பிரியம் தைத்யஹ துஸ்ஸஹம் தனயானயம் கோபாவேஷ கலத்காத்ரஹ புத்ரம் ஹந்தும் மனோதத்தே.
உடனே ஹிரண்யகசிபுக்கு ஒரே பெரிய கோபம் வந்துருத்தான். உடந்த கோபம் வந்துருத்தோம்னாக்க உடம்பெல்லாம் நடுங்கிறதான். ஆகையால என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ அவ சொல்லி சொல்றான், கேட்கிறான், கிப்தாம் கோமு கிப்தா பருஷயா வாஜா பிரக்லாத மத தர்ஹணம் ஆகேட்சமான பாபேன திரஸ்தீனேன சக்ஷுஷா. ஒரு சுடு சொற்கள் கனாபின்னு பிரக்லாதன் வீரன், அந்த விசவுக்கு பாத்திரமே இல்லை. பிரக்லாதன் தகுதியே இல்லாதவனாக இருந்துட்டு இருக்கான். பாப்பேன்னு திரச்சியன் அதோட பாக்குறதா ஒரு குறுக்க பார்வை, ஒரு குரூர திருஷ்டியோட பாக்குறான் ஹிரண்யகசிபு பிரஹ்லாதன். பிரசிரயா வனதம் தாந்தம் பத்தாஞ்சலி மவஸ்திதம் சர்பா பதாகதைவ ஸ்வசன் பிரகிருதி தாருணா. இயல்பாகவே ரொம்ப கொடூரமான சுபாவத்தை உடையவன். அந்த பாம்பை மெரிச்சிட்டாலோ இல்ல பாம்பை வந்து காலால் மெரிச்சுட்டா அப்ப எப்படி இருக்குமோ, அது கடிச்சுக்கிட்டு இருந்ததாக்க எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி புசு புசுன்னு மூச்சை விட்டுண்டு இந்த ஹிரண்ய கசிப்பு பிரஹ்லாதனை பார்க்கறான். ஹே துர்வினீத மந்தாத்மன் குலபேதகராதமா ஸ்தப்தம் மச்சாதனோத்தம் நேஷேத்வத்யயமக்ஷயம் க்ருத்தஸ்ய யஸ்ய கம்பந்தே த்ரயோ லோகாஹ சஹேஸ்வராஹ தஸ்ய மே பீதவன் மூட சாசனம் கிம்பலோச்சகாஹ. ஹே மூட கலைன்னு விற்கிறான். துர்வினீத அப்பா சொல்ற வார்த்தைய பையன் கேட்க வேண்டியது நியாயமான ஒரு விஷயம். நீ தோப்பஞ்சாமியா இருந்துட்டு எனக்கே உபதேசம் பண்றியே துர்வினீத மந்தாத்மன்னு குலபேதக்கான்னு சொல்ற, குலத்துக்கு கோடாரி கொம்பாக வந்திருக்காரு. இப்படி பார்த்து என்னுடைய சாசனத்துல இருக்கிற இடத்துல என் கட்டளைய மீறி விபரீதத்தை நீ அனுஷ்டிக்கிறியா, நீ பார் சீக்கிரத்திலேயே யமனுடைய இடத்துக்கு போய் சேரப்போற. பிரக்லாத அதாவது ஹிரண்யகசிபு தீர்மானம் பண்ணியாச்சு, பிரக்லாதனை வதம் பண்ணிடுறது, இனிமே இந்த உயிரோட இருக்க முடியாக பண்றதில் இருக்கிறது இல்லைன்னு அவன் தீர்மானம் பண்ணிட்டான். அந்த ஹிரண்யகசிபுனுடைய கோபத்தை பார்த்து லொக்கமொத்தம் நடுங்க ஆரம்பிச்சிருந்தோம், எல்லாம் திக்பாலுக்கெல்லாம் நடுங்கிறானோ. அப்போ ஒண்ணு கூட இவ்வளவு கோபத்தோட இருக்கச்சே கூட துளி கூட நடுக்கம் இல்லாமல் கையை கட்டிட்டு குழந்தை எதிர நின்னு இருக்கான் பிரக்லாதன். பட்டத்ரி சொல்ற, பிதா திருங்கன் பஹல பிரகர மகிலம் ஸ்வஸ்துதி பரம் ருஷாந்த பிராகீனம் குலஹதக கஸ்தே பலமிதி பலம் மே வைகுண்ட தவ ஜகதாஞ்சாபி சபலம் சேவ த்ரைலோக்கியம் சகலமிதி தீரோயமகதீத். பிதா திருண்வன் பால பிரகரமகிலம் த்வஸ்துதி பரம். ஹிரண்யகசிபு கேட்கிறானோ இந்த குழந்தை சொல்றது ஸ்வஸ்துதி பரம். அப்பா அந்த குருவாயூரப்பனை பத்தி சொல்ற இந்த பட்டத்திரி சொல்றவ ஒன்ன ஸ்தோத்திரம் பண்ற வார்த்தையே தான் சொல்லிட்டு இருக்கான். இதனால ஒரே ருஷாந்தா கோபம் வந்தா கண்ணை மறைச்சிடும், கண்ணை மறைச்சிடுச்சு. குலக தக்கத்தே காலம், அப்பா இந்த குலத்துக்கு கோடாரி கும்பா இருந்துட்டு இருக்கேன், குல துரோகியா இருந்துட்டு இருக்கேன், உனக்கு யாரா பலமா இருந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. பலம் மே வைகுண்டா தவ ஜகதாஞ்சாபித பலம் பலம் மே வைகுண்டா. எனக்கு பலமா இருக்கிறது வைகுண்டம் தான், வைகுண்ட புருஷ பிராணஹான்னு வைகுண்டஹான்னு பெருமாளுக்கே திருநாமம். அந்த திவ்ய அந்த இடத்துக்கு மாத்திரம் இல்ல, பெருமாளுக்கே ஒரு திருநாமம். எனக்கு வைகுண்டம் தான் பலமாக இருந்துருக்க. தவ ஜகதாஞ்சாபித பலம் எனக்கு மாத்திரம் இல்ல, உனக்கும் அவன் தான் பலமா இருந்திருக்க, லோகத்தை இருக்கிறவ எல்லாருக்கும் அவர் தான் பலமா இருந்திருக்க, அவர் தான் சகலமாக இருந்திருக்கார் அப்படின்னு சொல்ற. இது பட்டத்ரி வார்த்தைக்கு இந்த ஸ்லோகத்துக்கு மூல பிரமாணம் பாகவதம். பாகவதத்துல சொல்லச்சே சொல்ற,
கிம்பலோத்யகாஹ சாதனம் கிம்பலோத்யங்காஹ. இதே வார்த்தை தான். உனக்கு என்னடா பலமா இருக்கு, எதை கொண்டுடா ஏதோ ஒரு பலம் இருக்கவே தானே நீ இந்த வார்த்தையெல்லாம் சொல்ற, என்ன பலம்னா நகேபலம் மே பவதஸ்தராஜன்னே சவை பலம் பலினாஞ்சா பரேடாம் வரே வரே மீ ஸ்திரஜங்கமாயே பிரம்மாதயோ எனவசம் பிரணீதாஹ. என்ன அற்புதமான உபதேசம். ந கேவலம் மே, எனக்கு மாத்திரம் பலம் இல்லப்பா, அப்போ பவதஸ்த ராஜன்னே நீ ராஜா ராஜான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கட்டளை இட்டிருக்கியே, உனக்கும் அவர் தான் பலமாக இருந்திருக்க. சவை பலம் பலினாஞ்சாபரேஷாம், லோகத்துல யாரெல்லாம் பலியாக இருக்க பலிஷ்டான்னு சொல்லுகிறாளோ அவளுக்கும் பலமாக இருந்திருக்கிறது. சஹா அந்த பரமாத்மா தான், வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்ற. ச ஈஸ்வர கால ஒரு கிரமோசா ஓஜசிரியாத்மா சேவ விஸ்வம் பரமஸ்வசக்தி சிருஜத்யவத்தி அவத்தியத்தி குணத்ரயேஷ. அவர்தான்பா ஈஸ்வரர், லோகம் மொத்தத்தையும் நியமிக்கிறவராக அவர் தான் இருந்திருக்கிறப்பா. அவர் தான் சைவ விஸ்வம், லோகமே அவர் தான், பரமபதமாக இருந்திருக்கிறது அவர் தான். அவர் தான் எல்லாரும் காட்டிலும் உத்கிருஷ்டமாக இருந்திருக்கிறவர். தன்னுடைய சக்தியினால அவர் தான் சிருஷ்டிக்கிறேன், அவர் தான் நம்ம எல்லாரையும் ரட்சணம் பண்றேன், அவரிடத்துலதான் சம்ஹாரமும் ஆறுது, அவரிடத்துலதான் எல்லா வஸ்துக்களும் லயத்தையும் அடையிறது. ஆகையால அவர் போய் ஜஹ்யாசுரம் பாவமிமம் ஸ்வமாத்மனா சமம் மனோதத்வ நசந்தி வித்விஷா. அவரிடத்துல உனக்கு ஒரு துவேஷ புத்தி இருந்திருக்கேன், நான் உனக்கு உபதேசம் பண்றேன்னு நினைச்சுக்காதையும். ஆனா உனக்கு இந்த சமயத்துல ஒண்ணு சொல்ல வேண்டி இருக்கு, அதுக்காக நான் சொல்றேன் நானே. அப்பேற்பட்டவரிடத்துல போய் துவேஷ புத்தியை நீ பண்ண வேண்டாம். யாரு கிரண்யகசிப்புக்கு பிரகலாதன் உபதேசம் பண்றான், அதை விட்டுடுப்பா. ஆசுரம் பாவமிமம், இந்த அசுர சுவாவத்தினால பெருமாளை துவேஷிக்கிற ஒரு நிலை உனக்கு வந்திருக்கு, இதை விட்டுடு அப்படின்னு சொல்லி சொல்ற. மனசு சமமா எல்லாரையும் சமமாக நினைக்கும்படியாக அதை பண்ணிக்கோ, அப்பதான் உனக்கு வரும். ஜிதாத்மனோஜ்ஞஸ்ய சமஸ்ய தேகினாம் சாதோஸ்வமோஹ பிரபவா குதப்பரே. ஆத்மாவை ஜெயிச்சுட்டோமானாக்கா, தன்னைத்தானே ஜெயிச்சுட்டோமானாக்கா, அப்புறம் என்ன கஷ்டம் வரப்போறது? ஒரு கஷ்டமும் வரப்போறது இல்லை. ஆகையால நான் சொல்றேன், எல்லாருக்கும் பலமாக இருந்துருக்கிற பெருமாள் ஆசிரியா போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னான். கிரண்ய கசிபுக்கு இது காதலியா விழுறது, கோபம் வந்துடுத்து. என்ன சொல்றன்னா, வியக்தம் த்வம் அர்த்த காமோசீம் ஜோதி மாத்திரம் விகத்ததே முமூர்ஷூணாம் ஹி மந்தாத்மன்னே நனுஸ்யு விப்ளவாகிரஹ. அப்பா பிரகலாதா, இப்ப நன்னா தெரிஞ்சு போச்சு, நீ போக போறேன்றது நன்னா தெரிஞ்சு போச்சு. போற காலத்துல கச்சாமச்சான்னு பெனாத்துவா, அந்த கடைசி காலத்துல என்ன சொல்றதுன்றது அவளுக்கே தெரியாத சொல்லிட்டு இருப்பா. அந்த மாதிரி இப்ப நீ உனக்கே நீ என்ன சொல்றேன்னு தெரியாத புரியாத நீ சொல்லிட்டு இருக்க. இந்த எல்லா லோகத்துக்கும் ராஜாவும் நான் இருந்துட்டு இருக்கச்சே, என்ன விட்டுட்டு நீ பெருமாளை போய் அடையணும்னு சொல்றதே, அவர் தான் பலம் உனக்கு நம்ம எல்லாருக்கும்னு சொல்றீங்களே, உனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சுன்னு நன்னா தெரிஞ்சு போச்சுன்னா. எஸ்வயா மந்த பாக்யோக்தோ மதன்யோ ஜெகதீஸ்வரா குவாசோ யதிச சர்வத்ர கஸ்மாத் ஸ்தம்பேன திருஷ்யதை. என்ன காட்டுல இன்னொருத்தவத்தா இருந்துட்டு இருக்கான், அவன்தான் மகாவிஷ்ணு, அவன்தான் லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்துட்டு இருக்கான்னு நீ சொல்றிய. அந்த வார்த்தையே உன்னுடைய அறியாமையினால வந்த வார்த்தை இது. அப்படி கணக்கு ஒருத்தன் இருந்தான்னாக்க குவாசம் எதிச சர்வத்திர, அவன் எல்லா இடத்துலையும் இருக்கான்னுலாம் நீ சொல்லி சொல்றிய. சவை பலம் பலினாஞ்ச பரேதாம், அதோடு இல்லாத நீ என்ன சொல்லிட்ட, சை ஈஸ்வர சைவ விஸ்வம் பரமஹா, அவன்தான் ஈஸ்வரன், அவன்தான் லோகம் மொத்தம், அவன் உள்ளும் புறமும் அவன் இருந்துட்டு இருக்கான்னு நீ சொல்றிய. அப்படி சொல்றவன் நான் கணக்கு இருந்தாக்கா, அவன் இருந்தான்னாக்கா
क्वासौ व्यति स सर्वत्र कस्मात् स्तंभे न दृश्यते। அங்க ஒரு பக்கத்துல ஒரு ஸ்தம்பம் தூண் இருந்திருக்கு, அந்த தூணை ஒரு கையால ஒரு ஒட்டி ஒரு தட்டி தட்டி கேட்கிறான், இதுல கண்ணில் தம்பிடலையடா, எங்கடா இருக்கான் அவன், எல்லா இடத்துலயும் இருக்கான்னு இருக்கானா, இந்த ஸ்தம்பத்துல அவன் இருந்திருக்கானா அப்படின்னு. சோகம் விகத்தமான சிரஹா காயாத்தராமிதே கோபாயேத ஹரிஸ்வாத்ய யஸ்தேஹி சரணமீப்சிதம். அடே பிரகலாதா, நீ இப்படி எல்லாம் உளறியும் கிடக்குற, விகத்தமானத்தேன்னு சொல்ற உன் தலையை நான் இப்போ நான் வந்து ஒரே தவிர என்னுடைய வாழால அறுத்துற போறேன்னு நானு ஒரு அப்பா சொல்ற வார்த்தையா இது. ஆனா அந்த வார்த்தையை அவன் சொல்றான், அப்போ நீ இப்படி எல்லாம் சொல்லிக்கிறிய, அந்த ஹரி வந்து உன்னை ரட்சணம் பண்ணிக்கட்டும், பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் பட்டத்ரி அற்புதமான இதே விஷயத்தை பாகவதத்துல என்னென்ன சப்தங்களை பிரயோகம் பண்ணிருக்கிற மகர்ஷி அதே சப்தத்தை பிரயோகம் பண்ணி ஸ்லோகம் சொல்லிருக்க, அதையும் நாம அனுபவிப்போம். அரே குவாசோ குவாசோ சகல ஜகதாத்மா ஹரிதி, அரே அப்படின்னு நாம சொல்றோம், அடே பையா அப்படின்னு சொல்றோமே, அந்த மாதிரி ஒரு நீச்சாவை பார்த்து சொல்ற வார்த்தை இது. இவன் ஹிரண்யகசிப்பு பெரிய ஒரு ஸ்தானத்துல இருந்திருக்கான், ராஜாவா இருந்திருக்கான், தன் குழந்தையா இருந்தா கூட இவன் விஷ்ணு பக்தனாக போயிட்டு அப்படினாலும் அவன் நீச்சனாயிட்டான். அரே குவாசம் குவாசம் எங்கடா எங்கடா அப்படின்னு கேட்கிற வார்த்தை. சகல ஜகதாத்மா ஹரிரிசி, லோகத்துக்கெல்லாம் ஆத்மாவாக இருக்க ஹரின்னு நீ சொல்றிய. பிரபிந்தே ஸ்மஸ்தம்பம் சலித கரமாதோ திதி சுதா, பக்கத்துல இருந்து இருக்கிற அந்த ஸ்தம்பத்தை தூணை பிரபிந்த போட்டு இடிக்கிறானோ, பார்த்து பார்க்கிறானா, இது பாரு இங்க இருக்கானா இங்க இருக்கானா அப்படின்னு சொல்லி அந்த தூணை பழக்கிற ஆரம்பிக்கிறானா. அத்தப்பச்சாத் விஷ்ணு நகி வலிதுமேஷோஸ்மி சகசா கிருபாத்மன்னு விஸ்வாத்மன்னு பவனபுரி வாசின்னு மிருடயமாம். அதுக்கப்புறமா ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அதை என்னால சொல்ல முடியல அப்படின்னு பட்டத்திரி சொல்ற. என்ன வார்த்தை பாரு, அத்தப்பச்சாத் விஷ்ணு, அங்க எம்பெருமானை பார்த்து சொல்ற, அந்த குருவாயூரப்பனை பார்த்து சொல்ற, அதுக்கப்புறமா நடந்தது நகி வதித்து மீசோஸ்மி. அத சொல்றதுக்கு எனக்கு முடியலப்பா, எனக்கு தெரியல. சகசா வதித்தும் நகிசோஸ்மி, ஆனா அதுக்கு அதிகாரி இல்லை, நான் சக்தன் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு உடனே சொல்றது. கிருபாத்மன் விஸ்வாத்மன் பவனபுரிவா சென்னை மிருடயமாம், கருணாமூர்த்தியாக இருந்திருக்கிறார் அந்த குருவாயூரப்பன். லோகம் மொத்தத்தைக்கும் அவர் விஸ்வரூபியாக அவர் ஆத்மாவாக இருந்திருக்க அந்த குருவாயூரப்பன் எனக்கு மிருடயமாம், எனக்கு க்ஷேமத்தை ஏற்படுத்தணும்னு இந்த தசகத்தை முடிக்கிற பட்டத்ரி இதுக்கும் எங்கேருந்து வந்திருக்கு பார்ப்போம். பின்ன ஏவம் தருக்தையின் முகுரதர்யன்றுஷா சுதம் மகா பகவதம் மகாசுரா கர்கம் பிரகிருஷ்யோத்பதிதோ வராசனாதி ஸ்தம்பம் ததாடிதா ததாடாதி பலஹா ஸ்வமுஷ்டினா. கையில கத்தி எடுத்துட்டான், அந்த கத்தி எடுத்துட்டு குழந்தை கழுத்தை வெட்டி பண்ணோன்னு தீர்மானம் பண்ணிட்டான். அதை எடுத்துட்டு வர பார்த்தா இன்னொரு கையால அந்த ஸ்தம்பத்தை எடுத்து ஓங்கி உதகிறானோ. ததைவ தஸ்மின்னதோதி பீஷண பபூவயனண்ட கடாஹமஸ்புடது எம் வைஸ்வதிஷ்ணோபகதம் த்வஜாதய ஸ்ருத்வா ஸ்வதாபாப்யயமங்கமே நிரே. பார்த்தா இந்த நடக்கிற ஒரு நிகழ்வு, அது அந்த இடத்துல இருக்கிறவாளுக்கு மாத்திரம் பயத்தை உண்டு பண்ணலையா, மூணு லோக்கத்துல இருக்கிறவா எங்க இருக்கிறவாளுக்கும் அப்படியே ஒரு பயம், அவ்வா இருந்த இடத்துல இருந்து கீழே பெரிய ஒரு பூகம்பம் விழுந்தது வந்ததுன்னாக்கா எப்படி இருக்கிற இடத்துல இருந்து தொப்பு தொப்புன்னு விழுந்துருவாளோ. அத மொத்தம் பார்த்து அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து விழுந்துட்டா. இப்ப இந்த குழந்தை கையை கூப்பிட்டு நின்று இருக்குது, அவனா கத்தியை எடுத்துட்டு வந்துட்டான், தூணையா பொழக்கறான், இப்ப என்ன பண்றது? அப்ப நடக்கிற விஷயத்த பட்டத்திரி சொல்லிட்டே, என்னால சொல்ல முடியாது என்ன நடந்ததுன்றத சொல்ல முடியாதுன்னு பட்டத்திரி சொல்லிட்டே மகரிஷி சொல்றேன் என்ன நடந்ததுன்றத சொல்ற.
सत्यं विधातुं निज भृत्य भाषितं व्याप्तिं च भूतेष्वखिलेषु चात्मनः अदृश्यतात्यद्भुतरूपमुद्वहन् स्तम्भे सभायां न मृगं न मानुषम्। பெருமாள் அந்த சமயத்துல அவதாரம் பண்ணேராம். அவதாரம் பண்றது எதுக்காக அவதாரம் பண்ணேர், நிசிம்ஹாவதாரம் எதுக்காக பண்ணேர்? நாம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் ஹிரண்யகர்ப்போ வதம் பண்றதுக்காக பெருமாள் அவதாரம் பண்ணேர்னு சொல்லிட்டு இருக்கோம். மகர்ஷி அதுக்காக பண்ணலையா, அவதாரம் பண்ணலையா? சத்யம் விதாத்தும் நிஜபிருத்ய பாஷிதம், தன்னுடைய பக்தனாக இருந்திருக்கிற பிரகலாதனுடைய வார்த்தை பொய்ப்பிக்க கூடாது, பொய்யாக கூடாதுன்றதுக்காக ஸ்தம்பத்துல இருந்து அவதாரம் பண்ணேராம். இந்த ஸ்தம்பத்துல இருக்கானா? அரே குவாசவ் குவாசவ்னு கேட்டானே, இங்க இருக்கானா இங்க இருக்கானான்னு கேட்டதோ, இங்க இருக்கான் இங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னானே, சின்ன குழந்தை சொன்னானே, அவன் வார்த்தைய மெய்ப்பிப்பதற்காகவே பெருமாள் அவதாரம் பண்ணே. சத்யம் விதாத்தும் நிஜபிருத்ய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனஹ. அந்த குழந்தை சொல்றான், ஒரு வார்த்தையை சொல்றான், ச ஏவ விஸ்வம் பரமஸ்வசக்திபிஹி ஸ்ருஜதி அவதி அத்தி குணத்ரயேஷஹன். அவர்தான் மொத்த லோகமா இருக்கு, எல்லா லோகத்திலையும் உள்ளும் புறமும் அவரே தான் இருந்துட்டு இருக்கே, சகல லோகங்களும் அவருக்கு சரீரமாக திகழ்கின்றன, சகல லோகங்களுக்கும் அவர் தான் ஆத்மாவா இருந்துருக்கே, இப்படி எல்லாம் அந்த குழந்தை பிரகலாதம் சொன்னானே, அவன் சொன்ன வார்த்தை பொய்யாக கூடாது, இந்த ஸ்தம்பத்திலையும் நான் இருக்கேன் நானு அப்படின்னு சுவாமி தேசிகன் அத்தமா ஒரு வார்த்தை சாதிக்கிறேன். பக்தஸ்யதான வசிஷோஹோ பரிபாலனாய பத்ராந்திரசிம்ம குஹனாம் அதிஜக்முஷஸ்தே தம்பைக வர்ஜ மதுனாபி கரீஷனூனம் திரைலோக்கியமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பம். திரைலோக்கியமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பம்னு சொல்லிட்ட. இப்ப இரண்டாவது வரியில இந்த இடத்துல சொல்ற, வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனஹன்னு, ஒரே எல்லா இடத்திலையும் பெருமாள் இருந்திருக்கே என்கிற வார்த்தைய, பிரகலாதன் சொன்ன வார்த்தைய மெய்ப்பிப்பதற்காக இந்த இடத்துல இருக்கானான்னா, அந்த ஸ்தம்பத்துல இருந்து பெருமாள் வந்தேர்னார். அந்த ஒரே ஒரு ஸ்தம்பத்துல இருந்தான் பெருமாள் அவதாரம் பண்ணேர். இன்னைக்கு லோகத்துல எத்தனை ஸ்தம்பங்கள் உள்ளதோ அத்தனை ஸ்தம்பங்கள்லயும் இன்னும் பெருமாள் இருந்துதான் இருந்திருக்கேன்னு சொல்றாரு. ஸ்தம்பைக வஜ்ஜ மதுனாபி கரீஷ நூனம் திரைலோக்கியமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பம். நிச்சயமா நான் சொல்றேன், நானு லோகத்துல இருக்கிற அத்தனை ஸ்தம்பங்கள்லயும் நரசிம்ம கர்ப்பம் எந்தாத்துலயும் நரசிம்மன் இருந்தா இருந்திருக்கேன். ஸ்துணா பிதாமகிய பூத்னு சொல்லி சொல்ற, இப்படி எல்லாம் ஒரு அனுபவ விசேஷத்தை சுவாமி தேசிகன் காண்பிக்கிறேர். சசத்வமே நம் பரிதோபி அவ சரி, எப்படிதான் அவதாரம் பண்றது என்பதை யோஜனை பண்ணி பாக்குறேனா. இவனா ஏகமா கேட்டிருக்கான், அங்கேயும் பார்க்கணும். சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்ய பாஷித்தம்னு சொல்லச்சு, தன்னை ஆசிரியத்தவர்களுடைய வார்த்தையை பொய்யாக்க கூடாது என்பதற்காக அவதாரம் பண்ணார். பிரஹ்லாதனுடைய வார்த்தை மாத்திரமில்ல, நாரதருடைய வார்த்தை, பிரம்மாவனுடைய வார்த்தை, இப்படி யார் யாரெல்லாம் பெருமாளை ஆசிரியச்சவாளா இருந்துட்டு அவள்லாம் என்னென்ன சொன்னாலோ அந்த வார்த்தைகள் எதுவுமே பொய்யாக கூடாதுன்றதுக்காக பெருமாள் இப்படி அவதாரம் பண்ணேன்னு அர்த்தம். நாரதர் சொல்லியிருக்கே, இந்திரன் கயாது இவனுடைய பொன் அம்மாவை, பிரகலாதனுடைய அம்மாவை பிரகலாதன் கர்ப்பத்துல இருக்கச்சே தலைமுடிய பிடிச்சு இழுத்துட்டு போறான். அப்ப சொல்ற, நான் இந்த குழந்தை பிரசவிச்ச பிற்பாடு இந்த குழந்தைய வதம் பண்றவர் வதம் பண்ணி விட்டுடுறேன், அவ்வளவு விட்டுடுறேன், நான் பொண்ணை வந்து நான் பரதாரத்துல நான் ஆசைப்படலன்னு இந்திரன் சொன்னான். அடே பைத்தியக்கார, இவளுக்கு பறக்க போற குழந்தை பிரகலாதன்ற குழந்தை பரம பாகவதனாக இருக்க போறான், பகவத் பக்தனாக அவனிடத்துல அசுர குணமே இருக்க போறது இல்லை என்று நாரதர் சொன்ன அந்த வார்த்தைய நிஜமாக்கிறதுக்காக தான் அந்த இந்த இடத்துல பெருமாள் இங்க அவதாரம் பண்றேன். ஒண்ணு, மூணாவது
பிரம்மாவின் இடத்துல பிரம்மாவும் பெருமாளை ஆசிரியித்தவர் தான். அவரிடத்துல பிரம்மாவின் இடத்துல போய் பெரிய ஹிரண்யகசிப்பு தபஸ் பண்றான். தபஸ் பண்ண பிற்பாடு என்னென்னலாம் வேணும்னு அவனுக்கு கேட்கிறான். பூதேபியா தொத்விசிருஷ்டேபியா மிருத்யுர் மா பூம் மம பிரபோன்னு, உன்னால சிருஷ்டிக்கப்பட்ட பூதங்களால எனக்கு மிருத்யு வரக்கூடாது, வீட்டுக்கு உள்ளுக்குள்ள மிருத்யு வரக்கூடாது, வெளியில வரக்கூடாது, ராத்திரியில வரக்கூடாது, பகல்ல வரக்கூடாது, ஆயுதங்களால் வரக்கூடாது, ஆகாசத்துல வரக்கூடாது, பூமியில வரக்கூடாது, இப்படி எத்தனையோ அந்த பர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டு எனக்கு வரக்கூடாது, எனக்கு இப்படி எல்லாம் மிருத்யு வரக்கூடாதுன்னு அவன் எப்படி எப்படி எல்லாம் மரணம் சம்பவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளனவோ அத்தனையும் சொல்லி அது மூலமா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். இதுதான் மனசுல நினைச்சுண்டே அவ என்னென்ன கேட்டானோ கேட்டது இது பிரம்மாவும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டேன். பிரம்மா சொன்னா கூட அவர் வார்த்தைய பொய்யாக்கிண்டு பெருமாளை கூட அவர் நேரம் வந்து வதம் பண்ணிருக்கலாம், முல்லையோ ஆத்துள்ள பண்ணிருக்கலாம், இப்படி நிருசிம்மனாலாம் வரணுமான்னு அவர் தேவதையாக விஷ்ணுவாகவே வந்து வதம் பண்ணிருந்தாக்கா முடியாது போயிடுமான்னு அவரால் அவர் சர்வஜ்ஞர் சர்வசக்தராக தான் இருந்துருக்கே. அப்படி இருந்தாலும் கூட பிரம்மா தன்னை ஆசிரியிச்சவ தான் கொடுத்த சக்தியை கொண்டு அந்த பிரம்மா இதே ஹிரண்யகசிப்புக்கு வரம் கொடுத்துருக்கே, அவர் வார்த்தையும் பொய்யாக கூடாதுன்றதுக்காக தான் இப்படி அவதாரம் பண்றேனாம். அத்புத ரூபமுத்வஹன், அத்புத ரூபமுத்வஹன், இங்க பயங்கர ரூபமுத்வஹன் சொல்லல, அத்புத ரூபமுத்வஹன் சொல்லி பாதிக்கிறார் மகர்ஷி. அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, அத்புதம்னா ஆச்சரியமான ரூபம். ஆச்சரியம்ன்றது நாம மனசால நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் ஆச்சரிய சப்தத்தினால சொல்றோம். அதாவது பொதுவா நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வேற, அதை காட்டிலும் மாறுபட்டதாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இருந்ததுன்னா அது ஆச்சரியம். ஒரு பையன் பாசே பண்றது இல்லை, அந்த பையன் 100 மார்க் இந்த வாட்டி வாங்கி வந்துட்டான்னாக்க அது ஆச்சரியம். அந்த மாதிரி இங்க பெருமாள் நமக்கு சேவை சாய்க்கிறேன். சாதாரண மீதி அவதாரங்கள்லாம் சேவை சாய்க்கிறத காட்டிலும் நிருசிம்மாவதாரமா நிருசிம்மனாக சேவை சாய்க்கிறது இருக்க அது அத்தியாச்சரியமான ஒரு அத்புத ரூபம்னு சொல்லி சொல்றேன். அந்த அத்புத சப்தத்துக்கு நாம வந்து பயங்கரம்னு அர்த்தம் வேண்டாம், விபரீதமா நினைச்சுக்கிறவாளுக்கு அவளுக்கு அத்புதம், அதாவது பெருமாளை ஆசிரியிக்காதவாளுக்கு அவளுக்கும் ஒரு ஆச்சரியகரமா இருக்கு. இப்படி கூட ஒரு ரூபம் இருக்குமா என்னன்னு நினைச்சு பாக்குற மாதிரி இருந்துருக்கிறது. நம்மள மாதிரி பகவத் பக்தாளா இருந்துருக்கிறவாளுக்கு அத்புதம்னு சொல்றேன். காலே நிருசிம்ஹ, ருக்மிணியனுடைய வார்த்தை, கண்ணனை பார்த்து நிருசிம்ஹான்னு சொல்லி சொல்ற, நரசிம்மான்னு சொல்லி சொல்ற. ஆகையால அந்த ஒரு அத்புத ரூபத்தோட அவதாரம் பண்ணேறான். தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம், மனுஷனால எனக்கு வதம் வரக்கூடாதுன்னு இரண்யகசிப்பு அன்னைக்கே கேட்டான். இதே ராவணன் அதை விட்டுட்டான். மனுஷன்லாம் நம்மள என்ன பண்ணிடுவான்னு அந்த காலத்துல இரண்யகசிப்பு கொஞ்சம் மனுஷனிடத்துலயும் பயம் இருந்து, மனுஷனை பிரம்மாவனால படைக்கப்பட்ட எந்த வஸ்துக்களாலையும் எந்த ஜந்துக்களாலையும் எனக்கு வரக்கூடாதுன்னு சொன்னான். ஆகையால இப்ப பண்ணச்சே ந மிருகம் ந மானுஷம், இப்ப பெருமாள் ரிசிம்மனாக அவதாரம் பண்ணார், இவர் பிரம்மனுடைய படைப்பு அல்ல, இவர் சுதந்திரமா தன்னுடைய சங்கல்பத்தால அவதாரம் பண்ணினவர். தம்பே சபாயம் ந மிருகம் ந மானுஷம், மிருகமாகவும் இல்லாத மனுஷனும் இல்லாத அத்தியுதமான சரீரம். சடாபடல பீஷணே சரபாட்டை ஸ்புரத்வதி பரிஸ்புட பிரகுடிகேபி வக்ரே கிருதே தயே விஷகிரீசிது தனுஜடிம்ப தத்தன சரோஜ சதிருஷா திருஷா சமுதிதா கிருதி திருஷ்யசே. வர்த்தமான காலத்தை சொல்றேன், சமுதிதா கிருதி திருஷ்யசேன்னு இன்னைக்கும் நிருசிம்மன் இப்படி அந்த பெருமாள் சீனிவாசன் தயாதேவி சொல்ற, இந்த நிருசிம்மனாக அவதாரம் பண்ணி இப்படி சேவசாத்தின் இருக்கே, இப்படி சேவசாத்திக்க முடியா நீ பண்ணுகிறாய் என்று சொல்ற. அப்போ ஹிரண்யகசிப்புக்குமான அதிபயங்கரமான ரூபமாக இருக்கலாம், பிரகலாதனை பொறுத்த வரைக்கும் சரோஜ சதிருஷா திருஷா சமுதிதா கிருதி திருஷ்யசேன்னு அந்த தாமர புஷ்பத்தால குழந்தைய தடவி விடுற மாதிரி அந்த கடாட்சம் இருந்துட்டு இருக்கு. அப்படின்னா சசத்வமேனம் பரிதோபி பசியன்னு சம்பத்யமத்யாதனு நிர்ஜிஹானம்
நயம் மிருகோ நாபி நரோ விசேத்திரம் அஹோ கிமேதத் நிருகம் நிருமுகேந்திர ரூபம். இது என்னடா தெரியலையே என்னடா தெரியலையே அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. மீமாம்சமானஸ்ய இப்படி ஒரு விசாரம் பண்ணிட்டு இருக்காளாம். இது மனுஷன்ல சேர்த்திக்கையா, இது சிம்மத்துல சேர்த்திக்கையா, பிராணியில சேர்த்திக்கையா, எதுன்னு தெரியலையே அப்படின்னு இந்த நிருசிம்ம ரூபம் ஒன்னே போறோம் அப்படின்னு பார்த்தா அந்த ஜடகள் அது அப்படியே பிரகாச சிங்கத்துக்கு உண்டான ஜடம் இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் பாக்குறது அப்படி முகத்தை பார்த்தோம்னா அப்படி பயங்கரமா இருந்துட்டு இருக்கு. அதுல இருக்கிற கோர பல்லுகள் அதோடு இல்லாத சஞ்சல இப்படி அப்படியும் 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 அந்த நிருசிம்மனுடைய விழிகள் இப்படி அப்படியும் போயிட்டு இருக்கான். க்ஷுரம் ததிஹ்வம் பிருகுடி முகல்பணம் அந்த நாக்க போட்டு இருக்க அந்த புருவங்கள் நெருப்பு பார்த்தோம்னா அதி பயங்கரமா இருக்கு. ஸ்தப்தோத்வகர்ணம் கிரிகந்தர அத்புதம் யாத்தாஸ்யநாசம் அனுபேத பீஷணம். அந்த திருமுக மண்டலத்தை தான் சொல்லிட்டு இருக்க, கீழே இருக்கிற பாகத்தை பத்தி சொல்லவே இல்லை. மகரிஷி எப்படி இருக்கு ஸ்தப்தோத்வகர்ணம், அந்த காது அப்படியே மேல போயிட்டான். இந்த காதுல இருந்து பிராணிகளுக்கெல்லாம் ஜீவன் இருக்கா இல்லையான்றத தெரியப்படுத்துறது காதுதான். மாடெல்லாம் இருக்கா இல்லையான்னாக்க அந்த காது அது விரைச்சுண்டு இருந்ததுன்னா அந்த காதை பிடிச்சு பார்ப்பான். காது இப்ப நமக்கு மாற தொட்டு பாக்குறது, கையில நாடிய பாக்குறதுன்னு பாக்குறமோ இல்லையோ, அந்த மாதிரி பிராணிகளுக்கு காது உள்ள பிராணிகளாக இருந்ததுனாக்க அந்த ஜீவனுடைய இதுக்குன்னா அந்த காது அப்படியே விரைச்சுட்டு இருக்கு. அந்த காது தான் பிராணம் இருக்கிறத தெரிவிக்கிற ஒரு இடம் அதுக்கு. இது பார்த்தா சும்மத்து காது அப்படியே வரைச்சுண்டு இருக்கான். கிரிகந்தராத்புத வியத்தாஸ்யநாதம் அனுபேத பீஷணம். முகத்துல ஒரு பாகம் இல்ல, தாடைய பார்த்தா பயங்கரமா இருந்துட்டு இருக்கு. அங்கிருந்து பார்த்தவனா அதே அப்படியே பெரிய குகையில இருந்து வந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. திவி ஸ்பிருஷத் காய மதீர்கீவர கிரிவோரு வட்சஸ்தலம் அல்ப மத்தியமம். சரி எதனை இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கிறது ஒரு